நல்ல மனைவி என்ற அடிப்படையில் பெண்ணிற்கான இஸ்லாமிய அம்சங்களில் ஒரு நல்ல மனைவியின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நல்ல மனைவி அன்பிற்குரியவர்களே, அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் ஜாமியுல் கபீரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாக்கியங்கள் முக்கியமான பாக்கியம் மூன்று. ஒன்று நல்ல மனைவி, இன்னொன்று நல்ல வாகனம், இன்னொன்று விசாலமான வீடு. இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய பெருதற்கரிய பேறுகளில் நல்ல பெயர்களாகும். பல்வேறு நபிமொழிகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனைவியை நிர்பாக்கியம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த உலகத்தின் இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் என்பது ஒரு நல்ல மனைவி வாய்க்கப் பெறுவது என்கிற நபிமொழி மிகவும் பிரபலமானதாகும். ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளங்களை கூட சொல்லாமல் விட்டதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எல்லாம் பல முறை அறிந்திருப்பீர்கள் அந்த நபிமொழி, தசுர்ருஹு இதா நதர, கணவன் பார்க்கிற போது அவனை மகிழ்விப்பாள். ஒத்துதியுஹு இதா அமர, கணவன் ஏதாவது சொன்னால் கட்டுப்பட்டு நடப்பாள். வலா துகாலிஃபு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி பிமா யக்ரஹு, தன்னுடைய விஷயத்திலும் கணவனுடைய பொருளாதாரத்தின் விஷயத்திலேயும் அவன் வெறுக்கிற வண்ணம் நடக்க மாட்டாள். இதுவெல்லாம் ஒரு நல்ல மனைவிக்கான பண்புகள். சமீப காலங்களில் பார்போற்றுகிற அளவிற்கு நடந்து கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையிலே கூட கணவன் மனைவி என்பது பெயரளவிலே மாறிப்போய் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்ல கணவனாக கணவர்கள் இருப்பதில்லை, நல்ல மனைவியாக மனைவிகள் இருப்பதில்லை. ஒரு நல்ல மனைவி என்பவளுக்கான முதன்மையான முழுமையான படி என்ன தெரியுமா? மார்க்க விஷயங்களில் கணவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். மார்க்கப்படி கணவனை செலுத்துவதற்கு இவள் தூண்டுகோளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை விட்டும் அவன் அப்புறப்படுவதல்ல. அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் மிக தெளிவான ஒரு விஷயத்தில் அந்த கணவனுக்கு மனைவி ஊக்கப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயமாக நிறைய நபிமொழிகள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதனால்தான் எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற போதே வாழ்த்து சொல்லுகிற போது மணமக்களை எப்படி வாழ்த்துகிறோம் தெரியுமா? பாரக்கல்லாஹு லக்குமா வபாரக அலைக்குமா வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர். இந்த வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நற்காரியங்களில் இறைவன் உங்களை ஒன்றிணைத்து வைப்பானாக என்பதுதான் அதற்கு பொருத்தம் அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, கணவனை தீனின் வழி நடக்க தூண்டுகோளாக இருப்பவள் நல்ல மனைவி. பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்று கேட்கிற கணவனுக்கு தடை போடுபவள் அல்ல. மார்க்க விஷயங்களில் நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிற போது தடை போடுவள அல்ல நல்ல மனைவி. தொழுகாமல் தூங்குகிற கணவனை முகத்திலே தண்ணீர் அடித்து எழுப்பி அனுப்பிவிடுகிற பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அதேபோல் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனைவிக்கு முகத்திலே நீர் தெளித்து அவளை எழுப்பி விடுகின்ற கணவனுக்கு பரக்கத்து செய்வானாக என்றும் அதீஸில் இருக்கிறது. ஆக தொழுகாமல் தூங்குகிற கணவனை துரத்தி அடிக்க மனைவி வேண்டுமே தவிர, போகிற கணவனை தடை போடுபவளுக்கு பெயர் எப்படி மனைவியாக முடியும்? நிறைய பேர் இன்றைக்கு வாழுகிறோம் ரிஜிஸ்டர்ல கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், இதயத்தால் அவர்கள் கணவன் மனைவியாக இல்லை. மிகவும் தெளிவாக இன்றைய நடைமுறைகளை பார்த்து அதை சொல்லிவிட முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூட குர்ஆனில் ஒத்து போகாத கணவன் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்றான், நல்லா ஒத்து போற மாதிரி வாழ்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றான், மனைவிதான். ஆனா ஒரு இடத்துல ஜௌஜ் ஜௌஜத் என்கிற வார்த்தை, இதுதான் ஜோடின்னு அர்த்தம். ஜோடின்னு சொல்றான் யார தெரியுமா? யார் யாரெல்லாம் ஒத்து போய் குடும்பம் நடத்துறாங்களோ அவங்கள. ஜோடின்னு சொல்லாம பொம்பளைன்னு சொல்றான் யார தெரியுமா? ஒத்து போகாம குடும்பம் நடத்துறவங்கள. இம்ரஅத நூஹின், நூஹுடைய பொம்பளை. லூத்துடைய பொம்பளை. இங்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் செட் ஆகலன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் நல்ல முறையில் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதே இது வேற நபிமார்களை சொல்றப்ப ஜக்ரி அலி இஸ்லாத்தை பத்தி சொல்றான், ஜக்கரியாவிற்கு அவர் ஜோடியை நாம் நெறிப்படுத்தி சரிப்படுத்தி கொடுத்தோம். என்ன அப்படின்னா,
ஒத்துப்போகிற வண்ணம் கணவனும் மனைவியுமாக இசைந்தும் இயைந்தும் அவர்கள் வாழ்வார்களேயானால், மனதளவில் இதயத்தால் இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு பெயர் ஜோடி, இல்லைன்னா அதுக்கு பேர் பொம்பளை. குர்ஆனில் பொருந்தாத ஜோடிகளை பொம்பளை என்று சொல்லுகிற குர்ஆன் பொருந்தும் ஜோடிகளைத்தான் ஜோடி என்று சொல்லுகிறது. இந்த விஷயத்தில் உலகத்திலே இருக்கிற நல்ல மனைவிகள் எத்தனை பேர் நல்ல மனைவியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அத்தனை பேருக்கும் நாம் முதல் ரோல் மாடலாக அவர்களுக்கு வைப்பது அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஒரு நல்ல மனைவியாக கதீஜா என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாலு விஷயமாவது நறுக்கு தெரித்தாற் போல கதீஜா அம்மாவினுடைய வாழ்க்கையில் உண்டு. முதல் செய்தி, கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மார்க்க விஷயத்தில் கணவனை ஊக்கப்படுத்தினாங்க. அந்த சமூக மக்களிடம் எதிர்ப்பு, கல்லடி சொல்லடி, குடும்ப ரீதியாக அவதூறு, இவ்வளவும் நடக்கிற போது ஒரு மனைவி என்ன செய்யணும்? இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் யாராவது எதிரிகள்னால ஒரு கல் வந்து ஓட்டு மேலே விழுகுதுன்னு வைங்க, டொப்புன ஓட்டு மேலே சத்தம் வந்து ஒரு கல் விழுகுது. அடுத்த நாள் மனைவி என்ன சொல்லுங்க தெரியுமா, நமக்கு இந்த வம்பெல்லாம் எதுக்கு, வேண்டாம், நீங்கள் அங்கே போக வேணான்னு சொன்னேன், ஏன் போகிறீங்க, நம்ம பேசாமல் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், இப்படித்தானே பேசுவார்கள். ஊரே எதிர்க்கிறது, உலகம் எதிர்க்கிறது, ஆனால் உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்று தெருத்தருவாக சொல்லுங்கள், என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று கணவனை ஊக்கப்படுத்தியது மட்டுமல்ல, முதல் முஸ்லிமாக தன் பெயரை பதிவு செய்து கொண்டது அன்னை கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த ஊக்கப்படுத்துகிற மனைவிதான் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு ஆர்வமூட்டுகிற மனைவிதான் தேவை. இரண்டாவது கதீஜா அம்மா, ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை செயலால் சொல்லுகிறார்கள். ஆறுதல் கூறுதல். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும் மனைவியின் மடியில் தஞ்சமடைகிற போது தர கிடைக்கக்கூடிய ஆறுதல் வேற யாருக்கும் எங்கேயும் கிடைக்காது. ஹிராமலை குகையிலே அவர்கள் பட்டு வந்த பல்வேறு சிரமங்கள், உயிர் பயம் இத்தனையும் தாண்டி அந்த புனித மடியில், கதீஜாவின் மடியிலே வந்து படுத்ததற்கு பிறகு என்னென்ன ஆறுதல்! நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்களுக்காக வேலை செய்யறீங்க, நீங்க இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள், உறவுகளை பராமரிக்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், அல்லாஹ் உங்களை எப்படி இது பண்ணுவான்? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாவின் மீது சத்தியமா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க தைரியமா இருங்க. அப்ப வெளியிலே அடிபட்டு ரணங்கள் ஆற முடியாத நிலையில் வரக்கூடிய கணவனை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகாக ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள். கதீஜா அம்மா நல்ல மனைவியாக திகழ்ந்த அம்சங்களில் ரெண்டு அம்சம் சொன்னோம். மூன்றாவது ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பணிவிடை. அல்லாஹு அக்பர். ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, வணிக பெருந்தகை, அன்றைய தேதியில் மிகப்பெரிய தொழிலதிபர், கோடிகளுக்கு சொந்தக்காரர், ஆனால் வாய்த்த கணவர் ஒன்றும் வசதி இல்லாதவர், வாய்த்த கணவரின் பாக்கெட்டில் பைசாக்கள் இல்லை, ஆனால் எவ்வளவு தூரம் உருவாக்கினார், எவ்வளவு தூரம் ஹிதுமத்து செய்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிவதும் நிமிர்வதும் கூட அன்னை கதீஜா அம்மாவின் பணிவிடையிலேயே இருக்கும். வீட்டுக்குள்ளே பணிவிடை, வெளியிலே பணிவிடை, இல்லை ஊரை விட்டு தள்ளி ஹிராமலையினுடைய குகையிலே போய் உட்காருகிற போது உணவு எடுத்துக்கொண்டு போகிற பணிவிடை. இந்த பாங்கை பார்த்துத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். ஜிப்ரீல் சொன்னார்கள், உங்கள் மனைவி உணவெடுத்துக் கொண்டு வருகிறார், ஏதோ கொண்டு வருகிறார், உங்கள் மனைவிக்கு என் சலாமையும், அல்லாஹு சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. ஒரு நல்ல மனைவி பணிவிடை செய்யறது கட்டாயமானு கேட்டா இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா பணிவிடை செய்வதை தார்மீக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுதல் தான் ஒரு மனைவிக்கான மிகப்பெரிய அம்சம். நல்ல மனைவிக்கான நாலாவது அம்சம் என்ன தெரியுமா? கணவருக்காக ஆக்கப்பூர்வமான பணிகளில் செலவு செய்தார்கள். அல்லாஹு அக்பர். பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தமான கதீஜா அம்மாவின் சொத்துக்கள் அத்தனையும் தாரை வார்க்கப்பட்டது எதில் தெரியுமா? கணவர் மார்க்கத்திற்காக செய்கிற பிரச்சாரத்திற்கு, இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுத்தார்கள். ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை போல பின்னாட்களிலே ஆகி போனவர்கள் கோடீஸ்வரி என்று சொன்னால் யார் நம்புவார்கள்?